புக்கில் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் நல்லா படம்லாம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துச்சு? இது எது இந்த சோழர் காலத்தை பற்றி, இது மீனவர்கள் இதெல்லாம் பற்றி சொல்கிறதால நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கதையை பற்றி தெரிஞ்சுட்டு வந்தால் தான் கொஞ்சமாவது புரியும், இல்லைன்னா புரியும். இல்லை இல்லை இல்லை, இதை கொஞ்சமாக அந்த யூடியூப்பில் கொஞ்சோண்டு பார்த்துட்டு வந்ததுனால புரிஞ்சிருச்சு, நல்லா புரியுது, புரிகிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. வெந்து தணிந்தது காடு பக்காளி என் தலைய வந்தியத்தேவனுக்கு வணக்கத்தை போடு, நல்லா இருக்கணும். பொன்னியின் செல்வன் படிக்காதவங்களுக்கு என்ன சொல்ல வருது, புரியுங்களா? படிக்காதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வந்து புரியுதானே தெரியல, ஆனால் ஓரளவுக்கு படம் பார்த்தாங்களா இப்போ மறுபடியும் படித்தாங்களா புரியும் படங்களா. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. எப்போ விஎஃப்எக்ஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? எல்லாத்தோட ஆக்டிங் பரவாயில்ல, எல்லாருமே எல்லாமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு படம், எனக்கு அந்த எஃபெக்ட் தான் நல்லா இருந்துச்சு, எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருள்மொழிவர்மன் டைப் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, படம் எப்படி சூப்பராக இருக்கு. நீங்கள் புக்கில் படித்த ஸ்டோரிக்கும் படமாக பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அது புக்கில் வந்து எலாபரேட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க, இதில் சீக்வன்ஸாக வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. புக்கில் என்ன படிக்க படிக்க வர்ணிச்சிட்டே போகலாம், இதில் வந்து சீக்வன்ஸாக நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. டக்குன்னு அதெல்லாம் முடிஞ்சிருது, அது அத்தியாயம் ஒன்று ரெண்டு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் அந்த சீனும் 2 நிமிஷம் அப்படி முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது.